சென்னை அருகே போரூரில் தனியார் அறக்கட்டளையை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவங்கி வைத்தார். சென்னை அடுத்த போரூரில் தனியார் அறக்கட்டளையான KKG அறக்கட்டளை திறப்பு விழா நடைபெற்றது. மதுரவாயல் எம்எல்ஏ காரப்பாக்கம் கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து அறக்கட்டளையை குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தார். பின்னர் 500 பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் பேசிய கணபதி, இந்த KKG அறக்கட்டளை வாழ்வில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள அனைவரின் பிரச்சினைகளையும் தீர்க்க உற்ற நண்பனாக விளங்கும் என்றும், வாழ்வில் சாதிக்க நினைத்து அதற்கான வசதியின்றி தவிக்கும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை வாழ்வில் உயர்த்தும் நோக்கத்திலும் இந்த அறக்கட்டளை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மம்பரமாக பலர்ந்து அமைச்சர் பொறுப்பை கண்டித்து வழங்கிய போது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றி வளர்ந்து அவர் களப்பணியாற்றி வந்தார் என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோட்டமான விஷயம். மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் ஏறக்குறைய 43 ஆண்டுகள் இந்த இயக்கத்தில் இருந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு நான் முடிந்திருக்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய அண்ணன் மாசு போன்றவர்கள் அதற்கெல்லாம் முன்னாலே நான் யாரை முன்னோட்டமாக வைத்து செயல்படுவேன் சொன்னால் நான் உயிராக போட்டு இருந்த தலைவர் என் உயிரும் மேலாண் தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்த்தையாளர்களை கூட என்றைக்குமே கலைஞருடைய படத்தை நான் பாக்கெட்டில் வைத்த நாட்கள் குறைவாகத்தான் இருப்பதை தவிர என்னுடைய அன்பண்ணன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் கலைஞருடைய படத்தை தான் மனதில் என்றைக்குமே நான் நிலை எடுத்து பணியாற்றி வருகிறேன். அவர் தான் எனக்கு அந்த காலத்திலிருந்து முன்னோட்டமாக இருந்தவர். இன்றைக்கு மாவட்ட கல்வி செயலாளர் அண்ணன் அவர் வந்த போது அவரோடு எனக்கு பணியாற்றிய போது அவருடைய புகழை பார்த்து அவருடைய வேடிப்பை பார்த்து நாங்கள் ஆலோசனை கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில்தான் அந்த நிலையில கூட்டியதான் அந்த கீழ் கணக்கட்டளை தொண்டுகளும் நான் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த வரிசையில் இன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ச்சியாக்கிற பிறகு நான் ஒரு குழுவை அமைத்தேன். நான் என்னுடைய படிப்பு 10 கிளாஸ் மட்டும்தான். நான் என்னால் எல்லாம் படிக்க முடியும், நான் படிக்க முடியல, அது வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் எனக்கு தோணும். ஆனால் இன்றைக்கு அந்த கல்வியில் நிறைய ஆர்வம். நான் இந்த 2001 ஊராட்சி மன்ற தலைவராக உழைத்தது முன்னாலேயே நான் சாதாரண இந்த காலத்திலே நான் படித்த பள்ளிக்காரன் என் வீடு கொடுத்தேன். அதான் மதி சொல்ல ஒரு 4 லட்சம் கட்டணம் இல்லை, அங்கே ஏதாவது குறையெல்லாம் போய் பார்க்க செய்தேன். அதெல்லாம் சின்ன சின்ன அந்த பொறுப்பு வராதது செய்யணும். ஆகவே அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு நான் முதலாவதாக நான் பார்த்து உள்ளமைத்து நம்முடைய ஜானவர்கள் பேசினார்கள். சமூக ஆர்வலர் எங்கள் பெரிய சகோதரன் ஜானவர்கள் அவருடைய தலைமையில் உள்ளமைத்து தொகுதியர்கள் எல்லா பள்ளியும் போய் பார்க்க சொன்னேன். ஆசிரியர்கள் இருந்தால் அங்கே மயஜி நாட்கள் இருந்தார், மேஜை நாட்கள் இருந்தால் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் அமர்வு நினைச்சிருக்கார்கள், எல்லாருக்கும் கல்வி தகுதி இருக்கார்கள். இப்படி அனைத்து அரசு பள்ளிகளில் இது போன்ற குறைபாடுகள் நிறைய இருப்பதை கண்டறிந்து நான் இந்த ஓராண்டு காலமாக அந்த பணியை நான் துவங்கி விட்டேன். மேலும் இந்த விழாவில் இசையமைப்பாளர் ராஜசேகர், நடிகர் இமான் அண்ணாச்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.